விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். Watch time pass only on Vijay TV. Hi, this is Chandni. Watch time pass only on Vijay TV. Watch time pass only on Vijay TV. Watch time pass on Vijay TV. Watch time pass only on Vijay TV. காலையில 6 மணிக்கு அலாரம் வைப்போம், கண்டிப்பா எந்திரிக்கிறோம், ஜிம்முக்கு போறோம், லைஃபே மாற போகுது, பார் இன்ல இருந்து சைக்கிளிங் அப்படிலாம் சொல்லிட்டு அலாரம் செட் பண்ணுவோம். ஆனா அந்த சவுண்ட் கேட்டாலும் நமக்கு கோவம் வரும். ஸ்னூஸ் பட்டன் அமுத்தலாமா, இல்லை இந்த ஃபோனை தூக்கி வேற எங்கேயா போட்டலாமா, இல்லை திரும்பி வேற எங்கேயா போய் படுத்துடலாமா, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் இருப்போம். ஆனால் அதே ஃபோனில் ஒரு மெசேஜ் வர டோன் வந்து என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமல் அந்த ஃபோன் எடுத்து பார்ப்போம் யார் அதுன்னு. ஸோ மெசேஜ் டோனுக்கு எந்திரிப்போம், அலாம் டோனுக்கு எந்திரிக்க மாட்டோம். அது காரணம் என்ன? காரணம் கிருமிகள். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சேனல் மாதிரியே வருவீங்க, டக்குன்னு நம்ம டைம் பாஸ் வந்ததுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அது காரணம் என்ன? காரணம் இந்த கிருமி. ஸோ இந்த மாதிரி நல்ல தத்துவத்துடன் நீ கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இவன்னாப்பா இப்படி பேசுகிறான், இந்த ஷோல் என்ன பாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பாருங்கள், எங்கேயுமே கிடைக்காத இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஷோல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்களேன். இளையராஜா 1000. இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம விஜய் டிவியில் நடந்துட்டு இருக்கு. கேமராவை எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வர்றாங்க, ஏய் அவர் கூப்பிட்டுருக்காரு, ஏய் இன்னைக்கு இவரோட பைட்டு காத்துட்டு இருக்குப்பா அப்படின்றாங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாரும் இந்த ஷோவை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி இமோஷனலாக நிறைய விஷயங்கள், ராஜா சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அப்போது அந்த இண்டஸ்ட்ரியில் கலக்கினவங்க ஏகப்பட்ட பேர் லைனாக பேசும்போது, லாஸ்ட் வீக் ஒரு சூப்பரான ப்ரிலியூட் பார்த்துருப்பீங்க நீங்கள், கௌதம் வாஸ்தவ மேனன் ராஜா சார் ரெண்டு பேரும் அப்படியே பீச் சைட் நடந்து போய் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோடு உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்னப்பா யார் இந்த வாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால்கியும் ராஜா சாரும் சேர்ந்து பேசுகிறாங்க. இது இன்டர்வியூ கேள்வி கேட்குறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக ஒரு காஃபி ஷாப் போயிட்டு உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்தது இந்த ஷோவும். சார், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் சிம்பிள் க்வெஸ்சன். ஷுட் பி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் யூத்? எப்படி சார் இப்படி இருக்கீங்க? பிகாஸ் ஐ டோன்ட் ஃபீல், ஏஜை வந்து நான் ஃபீல் பண்ணுறதே இல்லை. இன்னும் அதே சின்ன பையன், அந்த கிராமத்தில் ஓடிட்டு விளையாண்டுட்டு இருந்த அதே சின்ன பையன்தான் இன்னும் அப்படியே இருக்கான், இன்னும் சாகலை. நீங்கள் சாங்ஸ் இப்போது நிறையா பாட்டு உங்களுது மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், நீங்கள் அந்த அந்த மாதிரி ஒரு பாட்டு பார்த்துட்டு நீங்கள் சீன் பார்க்கும்போது ஐ யூர் எவர் டிசப்பாயிண்டட்? அந்த பாட்டு பிக்சரைஸ் பண்ண, ஐயோ இந்த பாட்டுக்கு இப்படி பிக்சரைஸ் பண்ண, நீங்கள் ஐயோ ஹவ் யூ பீன் டிசப்பாயிண்டட்? என்ன, ஐ அம் த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், யூ நோ, நதிங் கேன் பாஸ் யூ. ஆமாம், ரசிகர்கள் எப்படியோ அப்படியே நானும், எதை எதை சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்கிறவன், முதல்ல சொல்கிறவன் நானும் தான் இருப்பேன். உங்கள் மியூசிக்கில் எல்லோரும் ரொமான்டிக்காக இருங்க, நீங்கள் ரொமான்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க, எந்த மியூசிக் கேட்பீங்க? ரொமான்ஸ் வர வைக்கிறதுக்கு மியூசிக் கேட்கணுமா என்ன? அறிமுகமானவர், 7 மொழிகளில் புலமை பெற்றவர், 40 வருடங்கள் உழைப்பால் நின்றவர், 200 கவிஞர்களுக்கு வெளிச்சம் தந்தவர், 300 இயக்குநர்களுக்கு துணையாய் நின்றவர், 400 பாடகர்களுக்கு புகழை தந்தவர், 600 தயாரிப்பாளர்களுக்கு பொருளை தந்தவர், 1000 படங்களுக்கு உயிரை தந்தவர், 5000 பாடல்களுக்கு உணர்வை தந்தவர். ஒரு படத்தோட பிசினஸ் தான் அது, இளையராஜாவோட பாடல்கள் இருக்குன்னா அது கண்டிப்பாக அதுக்கு பிசினஸ் ஆகிடும். மியூசிக், உங்களுக்கு மியூசிக் பிஸ்னஸ் அவ்வளோ பெருசாக இருந்தது பிகாஸ் ஆஃப் ராஜா சார். ஸோ ஐ திங்க் ஹிஸ் brought a lot of revolution into the Tamil cinema. Na solven the Krishnaveni theater pakkathula sudharana oru water irukku, panjanna vandu discussion pora nerla anga da poi ukkarvaru. Oru naal writer Selvaraj oru pudhu paiyam oru than pravama tune pannirukran, nee kettu paarenga nonna oru romba kannamla odigi poi oru jipa pottu harmony pottu oru paiyam ulla varran, தம்பி ஸ்டார்ட் அப்படின்னு உடனே 5 பாட்டு வெரைட்டியாக பாடி காட்டினா மிரண்டு போயிட்டார். ஐயா இப்படி போட்டிருக்கான் அப்படின்னு மிரண்டு போய் ஏவி ஸ்டுடியோவில் முதல் நாள் ரெக்கார்டிங் வைக்கிறாங்க. ரெக்கார்டிங் ஆமிச்சு ஸ்டார்ட் அப்படின்னாங்க, மெயின் ஆஃப் ஆகி போச்சு. நம்ம சென்டிமெண்ட் பற்றி பேசுகிறோம்ல, இன்றைக்கி 1000 படங்களுக்கு இசைமதி இளையராஜாவுடைய முதல் பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது மொத்தம் பவர் ஆஃப் ஆகி போச்சு. இல்லை நடிக்கிட்டு தான் பலபடி ஆரம்பித்து அப்புறம் மியூசிக் போட்டு உலக அளவில் ஒரு பெரிய அளவு வந்திருக்காரு. லட்சோப லட்சம் ரசிகர்களின் மனதை வென்றவர்,
கோடியில் ஒருவராய் உயர்ந்து நிற்கிறார், நம் நாடியில் உதிரமாய் கலந்திருக்கிறார். அவர்தான் ராகதேவன், இசைஞானி இளையராஜா. கர்நாடிக் மியூசிஷியன்லாம் கொஞ்சம் அசந்து போகிற அளவுக்கு கர்நாடிக் ராகங்கள் பேஸ் பண்ணி அவர் இசை அமைச்சு அந்த பாடல்களை எங்கேயோ கொண்டு போய்பட்டு, அதுக்கு மட்டும் இல்லாமல் அதை பாடினவங்களுக்கும் நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவர் அவருடைய பாடல்கள் சிறப்பாக இருக்கும். இன்றைய சந்ததியும் சந்தேகத்துக்குமே இளையராஜா ஒரு பெரிய ஆதர்சமாக தான் இருக்கார். ஏன்னா அவருடைய சாங்கள் அந்த மியூசிக்ஸ் என்றைக்குமே அழிவு கிடையாது. இசையை ரசிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்களை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அபரிதமான ஒரு திறமை உள்ள ஒரு அபூர்வமான ஒரு மனிதர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். வெண்பனி பொழியும் வெள்ளை நிறத்து வானம் போல், நம் செவிகளின் மீது சிம்பொனி பொழியும் பண்ணை புறத்து மேகம். இவர் இசையில் கமிழ்ந்திடும் தெய்வீகம். இசைதான் இவரது பூர்வீகம். அன்னை சின்னத்தாய் பாடிய தாலாட்டில் உறங்காமல் விழித்தெழுந்த பெருவெளிச்சம், அவள் சின்னதாய் தூவிய பாராட்டில் உரம் பெற்று வளர்ந்து நிற்கும் இசை விருட்சம், தேனி மண்ணில் பிறப்பெடுத்து தேசமெங்கும் தேன் வழங்கும் இசைத்தேனி, நம் மேனியெல்லாம் சிலிர்க்க வைத்து ஆன்மாவிற்கு அருள் வழங்கும் இசைஞானி. ஆயிரம் படங்களுக்கு இசையமைத்த இளையராஜா அவர்களுக்கு விஜய் டிவி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கிற ரொம்ப சுரம்படுறேன். இளையராஜா அவர்கள் எப்படி வாழ்த்துறது? ரமண மகர்ஷியே வாழ்த்து வச்சு, நான் தனி என்ன வாழ்த்தணும்? திரை உலகம் உள்ளவரை, திரை இசை உள்ளவரை என்றென்றும் இசைஞானி இளையராஜா அவர்கள் நம்முடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார். வாழ்க இசைஞானி, ஓங்கு அவர் போல். ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி. ஏன்னா என்னுடைய கரியர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் எனக்கு ராஜா சார் கொடுத்துருக்கிறாரு. ஐ திங்க் கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவிலே வந்து நம்ம எல்லோரும் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இளையராஜா பிலாங்ஸ் டு அஸ் அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வி கம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் இளையராஜா அப்படி சொல்லிக்கிறதுக்கு. மேற்கத்திய இசைக்காற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் மண்டியிட்டு வணங்கி நிற்கும். காலங்கள் ஆயிரம் கடந்தாலும் இந்த மாஸ்ட்ரோ செதுக்கிய காவியங்கள் காற்று கல்வெட்டில் நிலைத்து நிற்கும். திரையுலகமே திரண்டு நின்று இளையராஜா ஆயிரம் என்கின்ற தலைப்பின் கீழ் அந்த இசைக்கலைஞனுக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழா நடத்தவிருக்கிறோம். அந்த ஆயிரத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன், நீங்களும் இருக்க வேண்டும். இந்த விழாவை எல்லோரும் சேர்ந்து, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகணும். இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த காலகட்டங்களில், இந்த தருணத்தில் வாழ்ந்தவர்களில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இளையராஜா ஆயிரம் விஜய் டிவி கொண்டாட இருக்கிறது, அதில் நானும் ஒருவனாக அங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இளையராஜா ஆயிரம், அந்த ஆயிரத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி. வருகிற 27ஆம் தேதி ஒய்எம்சி மைதானத்தில் தவறாமல் வந்து கலந்துக்கங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இளையராஜா 1000. ஆல் தி பெஸ்ட் டு விஜய் டிவி. இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஃபங்க்ஷன். ஐ வில் பி தேர். ஐ விஷ் வி ஹேவ் திஸ் செலிப்ரேஷன் எவ்ரி இயர். ஐ திங்க் வி நீட் டு ஹேவ் எவ்ரி இயர், பிகாஸ் பை நெக்ஸ்ட் இயர் இட் பி இளையராஜா 2000. நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் தட் பி இளையராஜா 3000. ப்ளீஸ் செலிப்ரேட் எவ்ரி இயர் அண்ட் ஐ வுட் லவ் டு பி தேர் எவ்ரி இயர். இளையராஜாவின் ஆயிரத்தில் நானும் ஒரு பங்காக இருப்பேன். இளையராஜா ஆயிரம் பிப்ரவரி 27ஆம் தேதி சென்னை நந்தனத்தில் ஒய்எம்சியில் நடக்கவிருக்கிறது. அந்த 1000 ஒருத்தன நான் இருப்பேன், 1000 ஒருத்தன நீங்களும் இருப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த மாபெரும் கலைஞனுக்கு எவருமே ஈடில்லை. இவரை கொண்டாடாத நாடு ஒரு நாடில்லை. எனவே ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டத்திற்கு தயாராகிறது தமிழகம். இதோ இசைஞானி வரலாற்றின் முதல் பக்கத்தில் விஜய் டிவி எழுதப் போகும் பாயிரம்தான் இளையராஜா ஆயிரம். ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ப்ரொமோஷனுக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க. போஸ்ட் ஓட்டலாமா, பேனர் அடிக்கலாமா, அதெல்லாம் தடை, பேனர்லாம் அடிக்க முடியாது. வேறு எதாவது ஆன்லைனில் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணலாமா, பல விதமாக பிளான் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்குன்னா, யாருனா ஒருத்தர் நம்ம படத்துக்கு கேஸ் போட்டால் நல்லாயிருக்கும், டக்குன்னு ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிடும் நம்ம படம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படம் கொஞ்சம் நாளைக்கு முடி ரிலீஸ் ஆச்சு, ரோமியோ ஜூலியட் அப்படின்னாங்க. போய் டேலண்டாக நிறைய பேர் கேட்டாங்க, சொல்லுங்கள் இது எந்த மாதிரியான படம் அப்படின்னு. டேரக்டர் ரோமியோ ஜூலியட்னு பேர் வச்சுட்டு ஆக்ஷன் படம் எடுக்க முடியும்? சும்மா ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரிங்க பாருங்கள் போய் அப்படின்னு சொன்னார்.
ஜெயம் ரவி, இந்த சைடு ஹன்சிகா. வாவ், இட்ஸ் சச் எ ரொமான்டிக் லவ் ஸ்டோரி அப்படி சொல்லி எட்டி பார்த்தாங்க. தண்டனக்கான்னு ஒரு பாட்டு போட்டாங்க, அதுக்காக கேஸ்லாம் போட்டாங்க. அவ்வளோதான், படம் பயங்கர பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. அந்த பாட்டு உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து கேட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க, படமும் நல்லபடியாக ஓடி முடிஞ்சிச்சு. கரெக்டாக இருந்தது ஜெயம் ரவி லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில். இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது என்னப்பா ஜெயம் ரவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், திருப்பி இன்னொரு ஒரு பெரிய ஹிட், தனி ஒரு ஒன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அரவிந்த் சாமி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, பார்த்து எல்லாரும் பயங்கர ஹாப்பி. ஜெயம் ரவி பவர்ஃபுல்லாக பேசுகிறீங்க டயலாக்லாம், நீங்கள் லாஸ்ட்லேருந்து சந்தோஷ் சுப்ரமணியம் பேசுவீங்களே, அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் பேசுகிற டயலாக் எங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருந்து அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ நயன்தாராவோட சேர்ந்து இந்த லவ், ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட பிஜிஎம், அந்த ரொமான்டிக் சாங், கடலை நயன்தாரா, சான்ஸே இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த ஒரு படமும் வேறு லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. வெளிச்சத்தில் இருக்கிறவன் தான் இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்கிறவன். I'm not bad. Just even. டைம் பாஸில் ரொம்ப பெரிய பிரச்சனையே இதுதான்ப்பா. முடிஞ்சு போச்சு அந்த படம், நாங்களே அது ஒரு 3 தடவை பார்த்துட்டோம். படம் ஓடி ஒரு 300 நாள் இருக்கும். இப்போ எதுக்கு அதை பற்றி 3 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனெக்ட் ஒன்று இருக்கேன். ஃபஸ்ட்டு ரோமியோ ஜூலியட், அந்த படத்துலேருந்து டேரக்டரும் ஹன்சிகாவும் வராங்க. இந்த சைட் திரும்பி பார்த்தீங்கன்னா தனி ஒருவன். இந்த படத்துலேருந்து அரவிந்த் சாமியும் ஜெயம் ரவியும் வராங்க. இவங்க 4 பேரும் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒன்றா இணைய போகிறார்கள். எஸ், த காம்போ இஸ் பேக் அகைன் வித் பேக், அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அரவிந்த் சாமி ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க, ஹன்சிகா அந்த படத்தில் ஹீரோனை நடிக்க, அந்த படத்தை டேரக்டர் லக்ஷ்மண் டிரெக்ட் பண்ண போகிறார். புது நியூஸ். மேரேஜி பண்ணனு காதலிச்சு யாரு எவருன்னு தெரியாம, லவ் பண்ணுந்த மனசுல அறியாம, லவ் பண்ணாதடா இது புரியாம. மஜாக்கோ மாலுக்கோ ஏன் டைப், அது என்னன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்க நல்லா இருக்கும். சீன் சீன் மச்சான் மச்சான் ஏன் லைஃப், என் லைஃப் சீன் ஆகுது. ஓகே, மஜாக்கோ மாலுக்கோ ஏன் டைப்னா எப்பவுமே ஜாலியாகுது என் டைப், அதுதானே ஃபர்ஸ்ட்டு. சீன் சீன் மச்சான் மச்சான் என் லைஃப், நான் வந்து என் லைஃப் வேறு மாதிரி இருக்கும் சொல்கிறது. மஜாக்கோ மாலுக்கோ அவன் டைப் எப்பவுமே ஜாலியாக இருக்கும், கோவப்படாமல் ஃப்ரீயாக இருக்கும், இது தனி ஒரு பாஷையாக இருக்குல்ல. ஓகே, ஐ ஃபைனா ஹை ஃபை, ஐபை வார்க்க தேவையில்லை, மாமா இன்னாடா இல்லை, லோக்கல் இல்லை, சார்பா வந்தோமாடா, சவுகாட் பேட்டை இல்லை. நீங்கள் எந்த ஏரியா சவுகாட் பேட்டாங்க தேவையில்லை, மாமா இன்னாடா இல்லை, லோக்கல் இல்லை, சார்பா வந்தோண்டா, சவுகாட் பேட்டை இல்லை. நைட் ஷோ படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே பைக்ல போறீங்க. பைக்ல போகும்போது டக்குன்னு ஒரு காலி ரோடு இருட்டா இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் ஒரு ஓரத்துல எரியுது. அங்க பார்த்தா ஒரு 2 பேர் நிக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும், அப்புறம் பார்த்தா சைரன் லைட்டும் தெரியுது. பா போலீஸ்ரா, பரவாயில்ல நம்ம வேறு போலீஸ் இருக்காங்க அப்படின்னு தைரியம் தானே நமக்கு வரணும். ஆனால் ஒரு சில டைம் நமக்கு பயம் வரும், ஏ மச்சான் போலீஸ்ரா அப்படின்னும். ஹெல்மெட் போட்டிருப்போம், வண்டியில் பேப்பர் வச்சுருப்போம், அதெல்லாம் எதுவும் கிடையாது, தெளிவாக தான் போயிட்டுருப்போம். ஆனாலும் ஒரு பயம் வரும்.
ஏன் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் விசாரணை படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பயம் இன்னும் டபுள் மடங்கு ஆயிடுச்சுங்க. சொல்லும் போதே நமக்கு கையெல்லாம் ஒதுருது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, போலீஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். அந்த அளவுக்கு காக்கை சட்டை போட்டு உண்மையாக நேர்மையாக உறுதியாக நமக்காக உழைக்கிறவங்க. ஸோ அதிலிருந்து ஒரு நாட் எடுத்து இப்படியும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்க படம் தான் விசாரணை. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நைட்டு தூங்கும்போது அந்த தெலுங்காரோட மூஞ்சி தான் நம்ம கனவு வரும், ஒப்புக்கொண்டாரா அப்படின்னு வருவார். மூணு நாள் தூக்கம் இருக்காது உங்களுக்கு. அந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ வந்து முக்கியமான சீன் போடுறோம், அதை மட்டும் பாருங்கள். காரில் போகிற அந்த அக்கா ஒன்று அப்படியே அடிச்சு பார்க்குதுல்ல, அதான் நாங்கள் பார்க்காத மாதிரி நிற்கிறோம். அது போகிற காரு 50 லட்சம் ரூபா இருக்கும் போல் இருக்குது. அது பண்ண ஒன்று பார்க்குது. கடைக்கு புதுசாக வந்தால் வேலையை மட்டும் கவனிடா, பெரியவங்க சில வேலையெல்லாம் கவனிக்காத. டெய்லியும் நான் பார்க்குறதுக்கு இந்த டைமுக்கு கரெக்டாக வந்து நின்றோம். இதான் நம்ம சிக்னலு, ஓடி வந்து நிற்கும் பார்க்குறியா? போற மாதிரி படிச்சு கடை அடிச்சுட்டு தேட்டு நான் போனேன். நீ நிக்கடு நானும் அது எனக்காக காத்துட்டு தெரியுமா? மஞ்சங்க ஒரு ஆறுதலாக இருக்கும் தாங்க கையை பிடிச்சேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பாருங்கள் அழாதீங்க. பேர் என்ன? இல்லை என் பேர் பாண்டி. ஆ சாந்தி. మీకు తెలిసిన చోట ఎక్కడైనా పని ఉంటే ఇప్పిస్తారా? పని వేళ ఎక్కడైనా ఉంటే చెప్తారా? యారు నాకు డబ్బు తరలేదా? అదంతా ఇస్తున్నారు కానీ మా అమ్మ అందరూ ఊళ్ళో ఉంటున్నారు. ఎప్పుడైనా వెళ్ళి చూద్దామంటే కుదరట్లేదు. అందుకే అలాదా சொல்லது கிடையாது. எது வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம், பண்ணிடலாம். மேடம் அஸ்தமானம் வேற ஒரு வெளுத்துட்டார். ராத்திரி சார் மாத்திரமே உண்டு. கஷ்டங்கா உண்டு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, எந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். உனக்கு ஏதோ ஒரு இடத்துல நல்ல வேலை நான் வாங்கி தரேன். அதுக்குள்ளே எதனா பிரச்சனைன்னு வச்சுக்கேன், நேரம் நம்ம ப்ரொஃபஷன் ஸ்டோர் இருக்கலாம் அங்கே வந்துடு. வெங்கடேஸ்வரா ப்ரொஃபஷன் நம்ம பார்த்துக்கலாம். நேரு பிள்ளைக்கு அண்ணன் தின்பிச்சாலி வெல்துனானு தினண்டி மீர் குரா வெல்துனா. என் ஃபோன் நம்பர் தரேன். எதனாலா இப்போ ஃபோன் லேது, ரிப்போட்ன கொட்டுக்கொச்சி தீஸ்கொண்டா ஷாப் வஸ்து. அதுக்குள்ள எதனா பிரச்சனைனா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு, காந்தி பார்க்ல தான் இருப்போம். வந்துரு நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. நிறைய அடிச்சிட்டாங்க. தப்பு ஒத்துக்கிட்டா ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா சார். நான் ஒன்றுமே போகலாம் சார். இங்கே பா கால் பல்லாடி சுட்டுருக்கேன் சார்.
ஊர் விட்டு ஊர் வேலைக்கு வந்து இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு. நீங்கள் தான் திருநீங்கன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான்டா சார். திருநன் ஒத்து சொல்லி அடித்தேன் சார், ரொம்ப வலி தாங்க முடியல சார். அதனால தான் சார் திருநன் சார் அண்ணன் நிஜமான ஒன்று பண்ணு சார். இதெல்லாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம நேராக ஐயாக்கிட்ட போவோம். ஐயா நாங்கள் செய்யாத தப்புக்கு எங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு சின்ன கேஸை போட்டு எங்களை விட்டுனுங்கன்னு சொன்னால் அவர் பண்ணி கொடுத்துருவார். என்னடா ஐயா கிட்ட பேசிடலாமா சார்? ஒத்துக்கிட்ட அடிக்க மாட்டாங்களா சார்? ஏய் உங்களை கோர்ட்டு கூட்டு போகிற வரைக்கும் அடிக்க மாட்டாங்கடா. உங்களுக்கு பிரியாணி பீடி சிகரெட்டு சரக்கு எல்லாம் கொடுப்போம்டா. இல்லை சார், நாங்களாம் ஆளுக்கு ஒரு பிரச்சனையால் ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம் சார். எப்படியாவது பெரியால் ஆகிட்டு தான் ஊருக்கு போனோம்னு ஒரு இதோடு இருக்கோம் சார், வேலை செஞ்சிட்ருக்கோம் சார். இப்போ ஒத்துக்கிட்டா தப்பாக இருக்கு. ஆந்திராவில் நடக்கிறது எப்படிடா தமிழ்நாட்டில் தெரியும்? ஹெட்லைன்ஸில் வர கேஸ் இல்லடாது, திருட்டு பிட் நியூஸ் தான் சார். வேணா எப்படி ஒன்றும் பண்ணலாமா சார்? நான் தமிழில் பேசுகிறது, நீங்கள் அவர்கிட்ட தெலுங்கில் சொல்லுங்கள் சார். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏதோ தமிழ் பசங்க கஷ்டப்படுறாங்க, உதவி செய்யலான்னு பார்த்தா என்ன உனக்கு வேலை செய்ய சொல்றியா? உங்களுக்கு எல்லாம் அந்த ஆளுக்கிட்ட அடி வாங்கி சத்தாதான்டா புத்தி வரும். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டிஷ் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரிப்பா கேசரின்னு ஒன்று பண்ணியிருக்க, அதில் உப்பு போடக்கூடாது நீ போட்ட, அதனால் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது, இப்படி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே அடுத்த வாட்டிலேருந்து கேசரியில் உப்பு போடக்கூடாது, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம டைம் பாஸ்ன்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தானே தெரியும். ஒரு பெரிய டீமுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணி இவ்வளோ எஃபர்ட் போடுது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோலாம் எடிட் பண்ணுறாங்க, இந்த பசங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணவேப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே திறந்து இருக்கும் புது விஷயம் ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி. ஸோ இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம ஷோவை பற்றி எது வேணால் சொல்லாங்க. இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிற எப்படிடா பேசுகிற அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். இன்னொருத்தர் இன்க்ரிமெண்ட் வரும், நாங்கள் நல்லா உன்னை பாராட்டினான்னு சொன்னியே, நல்லா தான் பண்ணுற இன்க்ரிமெண்ட் வந்துச்சான்னு கேட்டிருக்காரு. இன்னும் அப்ரைஸிலே வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற டேலண்டான குவஸ்டின்ஸ்க்கெல்லாமோ நம்ம இதில் பதில் சொல்லுவோம். ஓகே ஸோ யூஸ் பண்ண வேண்டிய ஹேஷ்டாக் உங்களுக்கு தெரியும், ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், இல்லை என்ன கருத்துக்கள் வேணால் சொல்லலாம். ஓகேவா? திட்டுகள் முட்டுகள் கருத்துக்கள் அனைத்தும் வரவேற்கப்படுகின்றன. ஸோ நம்ம ஷோ பற்றி எது நீங்கள் சொல்லணும்னாலும் நீங்கள் சொல்லலாம், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம டைம் பாஸ்லேயே சொல்கிறோம். சரிங்களா? அது வரைக்கும் செம்ம ஜெயலாக என்ஜாய் பண்ணுங்கள். சோன் சோன் பெப்பர் மிட்டாய் சோசோமிமா இன்பா. டேக் கேர் டாடா, பை பை.